ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நண்பர்களே. அதில் பேசுகிறது எல்லாமே நான் எங்கேயும் சுட்டதில்லை, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட நடிகர்கள் ரொம்ப வித்தியாசமான வண்டிகள், வித்தியாசமான காரு, பைக்ஸு இதெல்லாம் ஓட்டி பார்த்துருப்போம். இந்த மாதிரியான பைக்கெல்லாம் எங்கே பார்க்க பிடிக்கிறாங்க, இந்த காரெல்லாம் எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்மளோட ஃபேவரட்டான நடிகர் அவங்களோட சொந்த வண்டியவே படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, அவங்க சொந்த வண்டியா? ஆமாங்க, அவங்க சொந்தமா ஓட்டின பைக்கு, அவங்க வச்சிருக்கிற காரு, இது எல்லாத்தையும் படத்திலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமா? அந்த மேட்ரை பத்தி தான் இன்னி இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த படங்களில் எந்தெந்த மாதிரியான வண்டிகள் அவங்களோட சொந்த வண்டிகளை யூஸ் பண்ணாங்கன்றத இப்போ ஒரு ஒருத்தரை பத்தியும் பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆரம்பத்துல ஒரு தயாரிப்பாளரா உள்ள வரும்போது அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கார் இருந்ததுங்க. அந்த காருன்றதா, லாரின்றதா, ஜீப்புன்றதா, எஸ்யூவின்றதா, ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒன்று, அதனின் பெயர் தான் ஹம்மர் H3 அப்படின்ற ஒரு படா சைஸ் வாகனம். இந்த வாகனம் வந்து இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். குறிப்பாக இந்தியாவில் பேன் பண்ணியாச்சு. ஏன்னா ரோட் கம்பேட்டிபிலிட்டி இல்லையா, நம்ம ஊர் ரோடுக்கு அந்த வண்டி செட் ஆகாது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் தயாரிக்கிற காரே வந்து நம்ம ஊரில் இருக்கிற தெரு கருவெல்லாம் போக மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய வண்டியை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போனால் வெறும் 100 அடி ரோடு, நேஷனல் ஹைவேஸ்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். நம்ம வீட்டு தெருவு கூட கொண்டு வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய படா சைஸ் வண்டி அப்படின்றனால இதோட மேக்கிங்கே வந்து நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் நம்ம உதயநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய கார் டீலர்கிட்ட அந்த காரை வாங்குங்கன்னு சொல்லி அவர் வாங்கி அந்த இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நம்ம உதயநிதி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்காக பெரிய சர்ச்சைகளெல்லாம் மாட்டினாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த காரை அவர் தயாரித்த 2 படங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் யூஸ் பண்ணல, அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு இவர் கொடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அதில் ஒரு படம் தான் சூர்யா அவர்கள் நடித்த 7ஆம் அறிவு. ஏங்க, சூர்யா வந்து ஒரு ஓட்ட பைக்கில் தான் தெரிவார். நீங்கள் காரை பற்றி சொல்கிறீங்கன்னீங்கன்னா அந்த படத்தில் வில்லனாக அவர் பார்த்தீங்களா, டாங்லி, அவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க, ஒரு பிளாக் கம்மர். அது வேறு யாரும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளரே அவர் தான். இதையும் தாண்டி ரெண்டாவது ஒரு படம் சொல்கிறோம் பாருங்க, அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம உதயநிதி தயாரித்த மன்மத நம்பு அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து மாதவன் அவர்கள் ஒரு பெரிய பிக் ஷாட்டாக இருப்பார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவர் கூட அந்த படத்தில் இதே பிளாக் கம்மர் தான் யூஸ் பண்ணுவார். அதுவும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் இந்த படத்துக்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சில டைம் யூஸ் பண்ணாமல் இந்த காரு அழுகு படிஞ்சு ஓரமாக கிடக்குமா, எதுக்கு சும்மா கிடக்குது, படத்துலேயாச்சும் யூஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாராம் பாஸ். இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிற காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு, இந்த காக்கா காக்கா படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியும் குறுக்க நெடுக்க போட்டிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் கொஞ்சம் மாற்று அப்படின்ற ஒரு பாட்டில் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வரைக்கும் ஜோதிகாவை ஏற்றின்னு போவார். வெட்ட வெயில், அதில் இந்த ஓப்பன் டாப்பெல்லாம் கட்டி விட்டு வெயிலில் வேகாத வெயிலில் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு போயின்னு இருப்பார். ஆனால் அந்த படம் வந்து இப்போ பெரிய ஹிட்டு, பாட்டு ரொம்ப ஹிட்டு, அதெல்லாம் ஓகே மேட்டருக்கு வருவோம். இந்த ஜீப் யாரோட ஜீப்பு, சூர்யாவோட ஜீப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம நடிகர் நட்டி நடராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட ஜீப்பு. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியுங்க, ரெண்டு வீடு தள்ளி தாங்க இருக்கிறார் அவர், என் வீட்டு பக்கத்தில் தான். அடிக்கடி அந்த ஜீப் அவரோட வீட்டு வாசலில் நின்று பார்த்துருக்குறேன். அப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்த படம் வந்த புதுசில் நட்டியோட ஜீப்பு தான் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீப்பை நான் பார்த்துருக்குறேன்னு வைங்களா. அதனால் நட்டி அவர்கள் அப்போவே வந்து ஒரு சில படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணனால, அதுவும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருங்க, காக்கா காக்கா ஆர்டி ராஜசேகர், அவர் வந்து நம்ம நட்டிக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தான் இருப்பார். அதுக்காக இந்த ஜீப்பை வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணுன்னு கொடுத்தாரு. அது என்ன ஜீப்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா கிளாசிக் 4X4ங்க, சூப்பராக இருக்கும்ல, பிளாக் கலரு. இன்னும் நம்பிக்கை வரலையா, நான் சொல்கிறது போய் நினைக்கிறீங்களா? ஏங்க, நம்ம நட்டி நடித்த படத்துல அதை யூஸ் பண்ணிட்டாருங்க. என்ன படம்னு கேட்டிங்கன்னா, சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் அந்த ஒரு டெரர் ரவுடி கேங் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்கள இந்த படத்தில் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம நட்டியும் உட்காந்து ட்ராவல் பண்ணுவார். அந்த ஜீப்பு தான் இது, இந்த ஜீப்பு தான் அது. இப்போ மூன்றாவதா நம்ம விஷால் அவர்கள் யூஸ் பண்ண காரு ஒரு படத்தில் வந்திருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது விஷால் அவர்கள் இப்போ சமீபத்தில் BMW X5 அப்படின்ற ஒரு ஒயிட் கலர் BMW சொகுசாக சுற்றிட்டு இருக்காரு. அந்த கார் வந்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணல, ஆனால் ஒரே ஒரு படத்தில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, சண்டைக்கோழி 2 வந்து இந்த காரில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார், ஒரு ஜீப்லேயும் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலரில் BMW பண்ணுவார் இல்லைங்களா, அது வேறு யார் காரும் இல்லை, விஷால் அவர்களோட கார் தான். இது எப்படிப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தடவை பார்த்துருக்குறேன் விஷால் அந்த காரில், ஏன் அந்த ஷூட்டிங்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும், சொல்லிவிட்டேன். நான்காவதாக சொல்ல போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஜெயம் ரவி அவர்களோட பைக்கு. அதாவது இவர் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 2 டூம் வச்ச ஒரு பைக்கில் சுற்றிட்டு இருப்பார். அந்த பைக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் அது ஒரு ரகசியம் மட்டும் எனக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, ஜெயம் ரவி வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் சாமியார் மடம்னு ஒரு ஏரியா இருக்குங்க, அங்கே தாங்க தங்கிட்டு இருந்தார். அப்போ நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஜெயம் ரவி அவர்களை நான் பார்ப்பேன். அப்போ ஒரு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த 2 டூம் வச்ச பைக்கில் தான் சுற்றிட்டு இருப்பாரு. கடைசியில் பார்த்தா இந்த பைக்கை வந்து அப்படியே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிலையும் யூஸ் பண்ணிட்டாரு. அது அவரோட சொந்த பைக்கு,
இது மட்டும் இல்லாமல் மனுஷன் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் போயிட்டாரு, பிஎம்டபிள்யூலாம் வாங்கிட்டாரு. அப்போ அந்த பைக் ஓடலங்க. தில்லாலங்கலி படத்தில் வந்து நம்ம வடிவேல் கிட்ட ஓட்ட கொடுப்பாரு பார்த்தீங்களா, ஒரு பைக்கு, டபுள் டூம் பைக்கு, அது நம்ம ஜெயம் ரவி பைக்கு தான். அதை தான் ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை கூட சமீபத்தில் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மெமரியாக கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தினாங்க. ஆனால் இன்னும் ஒரு வீட்டில் அந்த பைக் இருக்குது. அது என்ன பைக் தெரியுமா, பழைய சிபிசி ஒரு பைக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாடிஃபை பண்ண பைக்கு. ஐந்தாவதாக நம்ம கிளாசிக்கல் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லுவோம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த காலத்தில் பெரிய லெவலில் பணம்லாம் சம்பாதிக்கும் போது இந்த ரொம்பவே ஒரு ஆடம்பரமான கார் அந்த காலத்தில் வந்து இந்த பிளை மவுத் அப்படின்வாங்க, பிளிமித்துன்னு கூட சொல்லுவாங்க, பிளை மவுத்துன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காரை வந்து ஒரு அப்போ சூப்பராக ஓட்டிகிட்டு இருப்பாரு. எங்கே போனாலும் அந்த காரில் தான் போவாருங்க. அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு லக்ஸரியான கார் அந்த காலகட்டத்தில். அந்த காரை வந்து அவர் வந்து நிறைய படங்களில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு படத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரியும், இது சிவாஜி கணேசன் அவர்களோட கார் தான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்திலே பேசப்பட்டுச்சு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகனில் சிவாஜி கணேசன் அவர்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அது அவரோட சொந்த பிளைமவுத் கார் தாங்க. அந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன், சொல்லிவிட்டேன். ஆறாவதாக நம்ம அஜித்குமார் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அஜித்குமார் அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட லக்ஸரியான பைக்ஸும் இருக்குது, ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் கார்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃபேவரட் கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சது என்னோட ஓன் ஷிஃப்ட் தாங்க, ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு கார், மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் அப்படின்ற கார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் மேக்ஸிமம் அந்த கார் எடுத்துகிட்டு தான் அவர் வந்து ரகசியமாக போயிட்டு வருவார்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு எந்த லெவலில் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த காரையே மங்காத்தா படத்தில் அவர் ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்கு, சேசிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது தெரியுமா? அதாவது மங்காத்தா படத்தில் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு டீசல் வண்டி ஸ்விஃப்ட்டு, அது வந்து நம்ம அஜித் அவர்களோட சொந்த கார் தான். அந்த காரை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஃபன்லாம் பண்ணியிருக்காரு, படத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏழாவதாக நம்ம சூர்யா அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். சூர்யா அவர்கள் வந்து பல படங்களில் பல வித்தியாசமான கார்கள் பைக்குகள்லாம் ஓட்டியிருந்தாலுமே கூட மேக்ஸிமம் அவரோட சொந்த வாகனத்தை அவர் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணது கிடையாது, ஒரு படத்தை தவிர. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடித்த மாற்றான் படத்தில் ஒரே ஒரு சீனில் காஜல் அகர்வால் கூட பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போவார் ஒரு டுக்காட்டி பைக்கு. அந்த ரெட் கலர் டுக்காட்டி பைக்கு நம்ம சூர்யா அவர்கள்னு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை யூஸ் பண்ணாரா படத்தில், சும்மா அப்படி இப்படின்னு கொஞ்சம் வீட்டாண்ட ரவுட் அடிக்கிறதுக்கு தான் அந்த பைக்கை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துலையும் யூஸ் பண்ணிட்டாரு. அதுவும் மாற்றான படத்தில் காஜல் அகர்வாலை டபுள்ஸ் வச்சு கூட்டின்னு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாவம் அந்த பைக்கை வந்து பெருசாக யூஸ் பண்ண பொழுது பிள்ளைங்களை மட்டும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வராரு. அதுக்கு மட்டும் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன நிலமன்னு தெரியல, நம்ம சூர்யா கிட்ட ஒன்லி கார்ஸ் தானா? எட்டாவதாக சொல்ல போகிறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் அவர்களும் பார்த்தீங்கன்னா கார்லெலாம் பின்னி படல் எடுப்பார் மனுஷன். நிறைய படங்களில் நிறைய கார்ஸ் ஓட்டியிருந்தாலுமே கூட அவர் வந்து ஒரு பெரிய ஆடி காரில் வருங்க. இந்த ஆடி கார் அப்படின்றது வந்து விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டாம். ஏன்னா அவர் வாங்கி குவிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 70% ஆடி காரஸ் தான் இருக்கும். அதுலேயும் அவர் வந்து இந்த 2-சீட்டரு ஸ்போர்ட்ஸ் மாடலு இது எல்லாமே வாங்கி குவிப்பார். அதில் வந்து இந்த ஆடி A8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் காரை வந்து அவர் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாரு. இன்னைக்கு கூட பல இடங்களில் அது எடுத்துகிட்டு வர்றாரு. அதோட விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காரோட இப்போது என்னது மேக்கிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹம்மர் மாதிரி இந்த கார் வந்து ரோட் கம்பேட்டிபிலிட்டி கிடையாது, தரையோட தரையாக இருக்கும். நம்மளோட ரோடு வந்து பள்ளம் மேடு, ஏற்றி ஏற்றி இறங்கினா ஷாக் அப்சார்பரெல்லாம் போய் முன்னாடிக்கிற டூமுக்கும் அதுக்கப்புறம் என்னதுங்க பம்பருக்கும் பரெல்லாம் அடித்து நொறுக்கிடும். அதனால் அந்த காரை வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த காரை வந்து ஒரு படத்தில் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்ற படத்தில் ஒரு பெரிய மாடல் ஆகிடுவார் அவர். அதுக்கப்புறம் இந்த காரில் தான் அப்பப்போ பயணம் பண்ணுவார். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெரிய விஐபியாக பிஸ்னஸ் மேனை போய் பார்ப்பார். அதுக்கப்புறம் இடிச்சு நொறுக்கி ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகும், அது கூட இந்த கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட விக்ரம் கார் தான். இடிச்சு நொறுக்கி ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் இவரோட கார் கிடையாது, அது ஒரு டம்மி கார். ஆனால் படத்தில் ஒரு சில சீன்ஸ் எடுத்துகிட்டு வரதெல்லாம் இவரோட ஆடி A8 அப்படின்றாங்க. ஒன்பதாவதாக இப்போ சொல்ல போகிறது நம்ம நடிகர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். ஆர்கே சுரேஷ் அவர்கள்கிட்ட இப்போ ஊரில் இருக்கிற அத்தனை லக்ஸரி கார்ஸும் இருக்குங்க. அதாவது பென்ட்லியிலேருந்து பிஎம்டபிள்யூ, லொட்டு, லொசுக்கு, போர்ஷு, லாம்போகினி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி பஜேரோ, மிட்சுபிஷி பஜேரோவா அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த காரை வந்து ஆரம்பத்தில் அவர் நடித்த 2 படங்களில் யூஸ் பண்ணிட்டாரு. ஒன்று தாரத்தப்பட்டையில் அவர் வந்து ஒரு மோசமான ரவுடின் ரிவீல் ஆகிடும் இல்லைங்களா, அப்போ பயணம் பண்ணுறது ஃபுல்லாக அவரோட ஓன் கார் பஜேரோவில் தான் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆனதால் அடுத்த படமான மருது படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பஜேரோவில் தான் ட்ராவல் பண்ணுவார். அந்த பஜேரோ வேறு யாரோட காரும் இல்லை, ஆர்கே சுரேஷோட சொந்தமான கார். அவரோட சொந்தமான படத்தில் யூஸ் பண்ணிட்டுருப்பா. இப்போ கடைசியாக 10வதாக சொல்ல போகிறது நன் அதர் தன் நம்ம லெஜண்ட் சரவணன் அருள் அவர்கள் தான். சரவணன் அருள் அவர்கள்கிட்ட இல்லாத கலெக்ஷனே கிடையாது பாஸ், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடணும், போடுறேன் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஆனால் அவர் வந்து நடித்தது ஒரே படம். அந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு வர காரு, போகிற காரு, இறங்குற காரு, எல்லா காருமே அவரோட சொந்த கார். அதாவது பென்ட்லி வச்சிருப்பாரு, ஆடி வச்சிருப்பாரு, பிஎம்டபிள்யூ வச்சிருப்பாரு, ஏங்க ரோல்ஸ் ராய்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கராஜிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணப்பட்ட அவரோட சொந்த வாகனங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
அப்போ இந்த படத்தை திருப்பி பாருங்க, இப்போ ஏதோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன கார்லாம் வருதுன்னு பாருங்க, அது எல்லாமே அவரோட சொந்த கார், ஐ மீன் ஓன் வெஹிக்கிள்ஸ். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்ல வெறும் 10 நடிகர்களை பத்தி தானே சொல்லியிருக்கேன், இன்னொரு 10 நடிகர்கள் ஸ்டாக்ல இருக்கிறாங்க. அவங்கலாம் எந்த படத்துல அவங்களோட சொந்த வாகனங்களை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்றத நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசலாம், வேற என்ன பேசலாம் அப்படின்னு நீங்க பிடிக்க முடியுங்க. சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.